நெய்வேலி என்எல்சி விரிவாக்க பணிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு நெல்லை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாமக தொண்டர்களை அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இருவருடைய மண்டையை உடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட சட்டையெல்லாம் கிழித்து அந்த காட்சியை பார்த்து ஒரு சில நேரம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருந்தது. இல்லைன்னு நான் சொல்லலைண்ணா. ஆனால் அதில் எங்கள் கூட்டத்திலே சமூக விரோதிகள் எல்லாம் ஊடுருவி எங்கள் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை மீது சில அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. அதே நேரத்தில் காவல்துறையும் எங்கள் கட்சி தொண்டர்களை கடுமையான முறையில் தாக்கினார்கள். காவல்துறையிலையும் எங்கள் கட்சிக்கு தொண்டர்கள் மீது கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் கட்சிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க. அதனால் இதற்கு மீறி இதுக்கு பிறகும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அங்கங்கே வீடு வீடாக சென்று இரவு பகலும் அங்கங்கே போய் அச்சுறுத்தி இவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த போராட்டம் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. தமிழக அரசு காவல்துறையின் நோக்கம் இனி அங்கே என்எல்சியில் யாரும் போராடக்கூடாது. அந்த கண்ணோட்டத்தில் தான் இது போன்ற நடவடிக்கைகள் காவல்துறை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போகிறது கிடையாது. இதுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச போகிறது கிடையாது. எவ்வளோ பார்த்துட்டோம், இராணுவத்தை பார்த்துட்டோம். அதனால் இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் ஒரு அச்சுறுத்தலாக நாங்கள் பார்க்கல. நாங்கள் எங்களுடைய நோக்கம் நெய்வேலி மாவட்டத்திலிருந்து என்எல்சி வெளியேற வேண்டும். 1, 2, தமிழக அரசு நெய்வேலி சார்பிலே நிலங்களை விளைநிலங்களை கையகப்படுத்தக்கூடாது. அடுத்தது முதலமைச்சர் அவர்கள் பதில் அளிக்க வேண்டும். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் என் கேள்விக்கு பதில் அளித்த மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் அவர்கள் தமிழக அரசு 64,750 ஏக்கர் விளை நிலங்களை என்எல்சி நிர்வாகத்திற்கு குத்தகைக்கு விட்டிருக்கின்றார்கள் என்று என் கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் அவர்கள் இந்த 65,000 ஏக்கர் விளை நிலத்தில் கிட்டத்தட்ட 40,000 ஏக்கரை என்எல்சி நிறுவனம் அழிச்சிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. அது அதில் கிட்டத்தட்ட இவ்வளோ காலமாக நிலக்கரி எடுத்து அதை அந்த மண்ணையும் மக்களையும் அந்த மண்ணையும் அழிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் 25,000 ஏக்கர் வந்து அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறையை ஏவி விட்டு விவசாயிகளை அச்சுறுத்தி இந்த நிலத்தை கையகப்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதற்கு தமிழக அரசு உடந்தையாக இருக்கிறது. இது மட்டும் கிடையாது. அடுத்த இன்னொரு கேள்வி, நாடாளுமன்றத்தில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் அமைச்சர் பதில் என்ன, நான் கேட்ட கேள்வினா 3வது NLC நிலக்கரி சுரங்கம் அனுமதிக்கப்படுமா, தமிழக அரசு அதற்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறதா என்ற என் கேள்விக்கு தமிழக அரசு என்எல்சி தொடங்க திட்டமிட்டிருக்கின்ற அந்த 3வது சுரங்கத்திற்கு எந்த எதிர்ப்பும் தமிழக அரசு தெரிவிக்கவில்லை என்று பதில் சொல்லியிருக்கின்றார் மத்திய அமைச்சர் அவர்கள். அப்போ முதலமைச்சர் அவர்கள் நானும் டெல்டாக்காரன் என்று தமிழ்நாட்டில் புதிய நிலக்கரி சுரங்கங்கள் தொடங்கப்படாது என்று சட்டமன்றத்திலே உறுதி கொடுத்தார். அப்போ அதே மத்திய அரசும் என்எல்சி நிர்வாகமும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் என்எல்சி உடைய 3வது நிலக்கரி சுரங்கம் தொடங்க இருக்கின்றோம் என்று மத்திய அரசு பதில் சொல்லுது. அமைச்சர் என்ன கேள்விக்கு பதில் சொல்றார். இதற்கு தமிழக அரசினுடைய பதில் என்ன, முதலமைச்சருடைய பதில் என்ன? அந்த 3வது நிலக்கரி சுரங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 கிராமத்தை கையகப்படுத்த போகிறாங்க. 12,500 ஏக்கர் அந்த 26 கிராமத்தில் கிட்டத்தட்ட 9 கிராமங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் காவிரி மண்டலம் அதில் உள்ளவர் அந்த கிராமத்து பேர்லாம் எங்கிட்ட இருக்கு. மீதி இருக்கின்ற அந்த கிராமங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து காவிரி டெல்டா பகுதியில் வரும். நினச்சி பாருங்க, காவிரி டெல்டாவில் எந்த நிலக்கரி சுரங்கமும் தொடங்க நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இப்போ காவிரி டெல்டாவிலே என்எல்சியுடைய 3வது நிலக்கரி சுரங்கம் தொடங்க திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதுக்கு முதலமைச்சர் என்ன பதில், இதற்கு மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். அதனால் முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த பிரச்சனை என்பது என்எல்சி பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை என்பது இது அன்புமணி பிரச்சனையோ பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை கிடையாது.
இந்த நெய்வேலியில் நடக்கின்ற பிரச்சனை மண் சம்பந்தமான பிரச்சனை, விவசாய சம்பந்தமான பிரச்சனை, தமிழ்நாட்டின் வளர்ச்சி சம்பந்தமான பிரச்சனை. என்எல்சி நிர்வாகத்திற்கு அவர்களுக்கு நிலத்தை கையப்படுத்தக்கூடாது, இது தமிழ்நாட்டு அரசினுடைய வேலை கிடையாது. அங்கே நெல் முபோகம் விளைகின்ற அந்த மண்ணை அழிக்கின்ற ஒரு மனநிலையில் என்எல்சி இருக்கிறது. அதற்கு உடந்தையாக இருக்கிறது தமிழக அரசு. இனி தமிழக அரசு நாங்கள் விவசாயிகளுடைய தோழன், விவசாயிகளுடைய நண்பன்னு சொல்லக்கூடாது, சொல்ல தகுதி கிடையாது. ஒரு பக்கம் நீங்கள் வேளாண் பட்ஜெட்டை போடுறீங்க, இன்னொரு பக்கம் வேளாண் நிலத்தை நீங்கள் அபகரித்து அதை அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ என்ன எங்களுக்கு புரிதல் இல்லை எங்களுக்கு. அதனால் இதை நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக எதிர்க்கும். இப்போ மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த பிரச்சனை. இதுக்கு முன்பு சில பேருக்கு புரிதல் இல்லை, இப்போ ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மனநிலையை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உணர்வை நல்ல அரசு இந்நேரம் புரிஞ்சிருக்கணும். என்ன உணர்வு? அந்த மாவட்டத்தில் ஒரு நாள் முழு கடையெடுப்பு நடத்தணும். அதில் 90 விழுக்காடு கடைகளை அவர்களே தானாக வந்து அங்கே கடையை மூடினாங்க, வணிகர்களும் வியாபாரிகளும். கிராம சபை கூட்டத்தில் 300 கிராம சபையில் நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டாங்க. போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் தானாக வராங்க. அப்போ இந்த உணர்வை உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் என்ன நிர்வாகம் நடக்குது? இப்போ மீண்டும் சொல்வதெல்லாம் இது ஒரு சிங்கூர் நந்திகிராம் போன்ற ஒரு சூழலை உருவாக்காதீர்கள். எங்களுடைய கோரிக்கை ஒரு சென்ட் நிலத்தை கூட கையகப்படுத்தக்கூடாது. இல்லை நீங்கள் அதாவது தமிழக அரசு விவசாய பக்கம் கிடையாது, வியாபாரிகள் பக்கம்தான் இருக்கிறாங்க, அதுவும் பெரிய வியாபாரிகள் பக்கம்தான் இருக்கிறாங்க, கார்பரேட் முதலாளிகள் பக்கம் இருக்கின்ற திமுக அரசு. ஆனால் பேசுறது வந்து நாங்கள் விவசாயிகளுடைய நண்பன் பேசுறதுலாம் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது. அப்படி அதை மீறி இல்லை அங்கே என்எல்சி நிர்வாகத்திற்கு உங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னீங்கன்னா என்எல்சி நிர்வாகம் வெளிநாட்டிலேருந்து நிலக்கரி இறக்குமதி செய்து நீங்கள் நடத்திட்டு போங்க. ஓ, இதே என்எல்சி நிர்வாகம் தூத்துக்குடியில் அனல் மின் நிலையத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள், தமிழக அரசுக்கு மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படி பண்ணுறாங்க? வெளிநாட்டிலேருந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணி இதே என்எல்சி நிர்வாகம் தூத்துக்குடியில் மின்சாரம் தமிழ்நாடு கொடுக்குது. அதே நிலையை நீங்கள் அங்கே நெய்வேலியில் உருவாக்குங்க, நிலத்தை கையப்படுத்தாதீங்க. ஏன்னா ஐநா சபை வந்து பல முறை சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன, இன்னும் 10 ஆண்டுகளில் இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டில் உணவு பற்றாக்குறை வரப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், வெப்பநிலை மாற்றம்.